ஃப்ரெண்ட் பானா அந்த விபின் பப்ஜி மொபைலில் இந்த சீசன்லேருந்து புது சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதனால் நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த சீசனோட டீர் ரீசெட் வந்துட்டு எப்போமாகும், மந்த் ஒன்னோட ஆர்பி மிஷினுக்காக மந்த் டூவில் யூஸ் பண்ணிக்க முடியுமா, லைக் இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த சீசன் இந்த ராயல் பாஸில் இருக்கிற எல்லா டவுட்டுமே உங்களுக்கு கிளியர் ஆகிடும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சினா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோஸ்ட்லி என்ன நிறைய பேர் காமனாக கேட்டிருந்த ஒரு டவுட் என்ன அப்படின்னா, ப்ரோ இந்த சீசன் எப்போ வந்துட்டு ரீசெட் ஆகும், இனிமேல் ஒவ்வொரு மாதத்துக்குமே நான் ரேங்க் புஷ் பண்ணுற மாதிரி இருக்குமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. ரொம்ப சிம்பிள், நான் என்னோடய சீசனை ஓப்பன் பண்ணி தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இந்த சீசனில் ஹையஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் கான்கர் வந்து ரீச் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஏஸ்ட் இயரில் இருக்கேன். இந்த மந்த் ஒன்னோட ராயல் பாஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் 12th எண்ட் ஆகுது. ஆகஸ்ட் 13th வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த் 2 ராயல் பாஸ் ரீசெட் ஆகிடும். ஆக்சுவலாக வந்துட்டு ஆகஸ்ட் 13th ஒன்லி உங்களுக்கு ராயல் பாஸ் மட்டும்தான் வந்துட்டு ரீசெட் ஆகுமே தவிர சீசனில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்க போகிறது கிடையாது. இன்னும் தெளிவாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் மந்த் ஒன்னோட ராயல் பாஸ் எண்ட் ஆகும்போது என்ன டியரில் இருந்தீங்களோ அதே சேம் டியரில் தான் மந்த் 2 ராயல் பாஸ் ஸ்டார்ட் ஆகும்போதும் நீங்கள் இருப்பீங்க. இப்படி சீசனில் பெரிய சேஞ்சஸ்லாம் வந்து கிடையாது. இதுக்கு முன்னாடி பப்ஜி மொபைலில் எந்த மாதிரி இருந்துச்சோ அதே மாதிரி சேமாக தான் இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சீசன் டோட்டலாக 2 வந்து போகும். இந்த 2 ரெண்டு டிஃப்ரெண்டான ராயல் பாஸ் மந்த் 1 மந்த் 2 அப்படின்ற ராயல் பாஸ் உங்களால் வந்து பார்க்க முடியும். மற்றபடி நீங்கள் மந்த் 1 வந்துட்டு கான்குரர் வந்துட்டு ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா மந்த் 2 வந்துட்டு நீங்கள் ஃபன்னுக்கு இல்லை வந்துட்டு என்ஜாய் பண்ணி வந்து நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். இல்லை மந்த் 1 வந்துட்டு உங்களால் கான்குரர் வந்துட்டு ரீச் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் அதை கண்டினியூ பண்ணி மந்த் 2 வந்துட்டு உங்களால் கான்குரர் வந்துட்டு ரீச் பண்ணிக்க முடியும். ஸோ மற்றபடி எப்போ வரைக்கும் உங்களால் ரேங்க் புஷ் பண்ண முடியும் அப்படின்னா July 14th இந்த சீசன் வந்து 14th ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி September 14th வரைக்கும் உங்களால் ரேங்க் புஷ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த சீசனில் நீங்கள் ஹையஸ்ட் என்ன டியர் வந்துட்டு ரீச் பண்ணிங்க அப்படின்றத கண்டிப்பாக வந்து கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃபஸ்ட் வந்துட்டு ராயல் பாஸ் பற்றியும் நிறைய பேர் நிறைய டவுட் வந்து கேட்டிருந்தாங்க. அண்ட் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மந்த் 1 ராயல் பாஸ் August 12th உங்களுக்கு எண்ட் ஆகும். August 13th மந்த் 2 ராயல் பாஸ் உங்களுக்கு அன்லாக் ஆகிடும். இதுக்கு மெயின்டெனன்ஸ் பிரேக்கோ இல்லை அப்டேட்டோ இல்லை வந்துட்டு ஆர்பி லாக்கோ இந்த மாதிரி எதுவுமே வந்து இருக்க போகிறது கிடையாது. மந்த் 1 ராயல் பாஸ் லாக் ஆகும்போது, சாரி உங்களுக்கு எண்ட் ஆகும்போது மந்த் 2 ராயல் பாஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அன்லாக் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் நிறைய பேர் வந்து கேட்டிருந்த ஒரு டவுட் என்ன அப்படின்னா, அப்புறம் மந்த் 2 வந்து பார்த்தீங்கன்னா 51, 52 இந்த மாதிரி வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுமா இல்லை வந்துட்டு திரும்ப 1 ஸ்டார்ட் ஆகுமா அப்படின்ட்டு. ஸோ மந்த் 2 ராயல் பாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஃபுல்லாக ரீசெட் ஆகி போனீங்க. வந்துட்டு மேக்ஸ் ஆர்பி வந்துட்டு ரீச் ஆனிங்கனாலும் மந்த் 1 வந்துட்டு நீங்கள் மேக்ஸ் ரீச் ஆனிங்க அப்படின்னாலும் அடுத்த சீசன் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே கண்டினியூ ஆக போகிறது கிடையாது. உங்களுக்கு 1 ஆர்பி 1 வரைக்கும் தான் வந்து இருக்க போகுது. அதே மாதிரி வந்துட்டு இந்த உங்களுக்கு ஆர்பி பாயிண்ட், இந்த ஆர்பி பாயிண்ட் இருக்குல்ல இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த சீசனில் வந்துட்டு யூஸ் பண்ணிக்க முடியாது. மந்த் 1 நீங்கள் எவ்வளோ ஆர்பி பாயிண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மந்த் 1 வந்துட்டு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா August 12th வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த August 12th பின்னாடி உங்கள்கிட்ட இருக்கிற அந்த ஆர்பி பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக வந்துட்டு நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன். இந்த அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கெல்லாம் வந்துட்டு ரெடியும் பண்ணிட்டேன். அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ லிங்க் இருக்குது. கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு மந்த் 2 ட்ரான்ஸ்ஃபர் ஆகாத விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆர்பி பேட்ச், இந்த ஆர்பி பேட்ச் அண்ட் இந்த ஆர்பி கிரியேட். ஸோ இந்த ஆர்பி பேட்ச்சில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலும் ஸோ அங்கே பார்த்திங்க அப்படின்னா அதில் ஒரு டைம் ஒரு 5 அந்த டைம் கொடுத்துருக்காங்க. இந்த 5 வந்துட்டு நீங்கள் இந்த ஆர்பி பேட்ச் வந்துட்டு யூஸ் பண்ணல அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிஸ்பெண்டல் ஆகிடும். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஆர்பி மிஷின் கார்டு இருக்குல்ல, இந்த மந்த் 1 ஆர்பி மிஷின் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சீசனில் வந்து யூஸ் பண்ணல அப்படின்னா அடுத்த மந்த் 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியாது. அதனால் மேக் ஷுர் August 12th இதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த ஆர்பி பேட்ஜில் அண்ட் ஆர்பி மிஷின் கார்டில் எல்லாமே வந்துட்டு அதில் டைம் கொடுத்துருக்காங்க. 5 வந்துட்டு இன்னும் கம்ப்ளீட் ஆகிடும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் மேக் ஷூர் இந்த டைமுக்குள்ளாடி எல்லாருமே அதை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆர்பி ஆக்டிவிட்டி பேக் இருக்கலாம், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஃப்ரெஷ் ஆகிடும். அடுத்த சீசனுக்கு வந்துட்டு நீங்கள் புதுசாக தான் வந்துட்டு பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த ரேங்கிங் சிஸ்டம் இருக்குல்ல இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசெட் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா நான் டோட்டலாக 9400 இருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள் ஒருத்தன் வந்துட்டு 35 என்னத்தால நீங்கள் என்ன எப்படி தான் வந்துட்டு 35 வந்துட்டு போகிறாங்க அப்படின்னு எனக்கு தெரில. ஸோ என்ன பண்ணுறாங்களோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக வந்துட்டு இந்த மாதத்தோடு வந்துட்டு இவங்களுக்கு ரீசெட் ஆகிடும். அண்ட் அடுத்த மாதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசாக தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை தவிர வேறு ஏதாவது டவுட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை கமெண்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த சீசனில் நீங்கள் வந்து ஆர்பி 50 ரீச் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படின்ற உங்களோட ஒப்பீனியனாக கண்டிப்பாக வந்து கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஆல்ரெடி மந்த் 2 ராயல் பாஸ் ஆர்பி 1 ஆர்பி 50 வரைக்கும் என்னென்ன ரிவார்ட்ஸ் வருது அப்படின்ற லிங்க் நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ லிங்க் இருக்குது. கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ மந்த் 2 வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. ஸோ இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.